நம்ம ஃபர்ஸ்ட்லேயே எந்த மாதிரி தேவையோ எந்தெந்த போர்டு எங்கெங்கே இருக்கணுங்கிறத நம்ம தான் வந்து சூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து அதை மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிக்கணும். அதாவது எந்த போர்ட்லேருந்து நீங்கள் எந்த போர்டு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் மைண்ட் செட்டுக்கு அதை வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம சால்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேஸ்டபிள் போர்டு தான் வந்து சால்டிங் பண்ண போகிறோம். பெரும்பாலும் வந்து வேஸ்டபிள் போர்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக வயரிங் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அதில் என்னென்ன வயரிங் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனலுக்கான பேஸ் அண்ட் ஸ்டிபிள் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மூணு மூணு லைனு, அதை வந்து ஸ்டீரியோ கண்ட்ரோல் தான் நம்ம வந்து பேஸுக்கும் ஸ்டிபிளுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இந்த போர்டில் அவுட் புட் எடுக்க போகிறோம். அவுட் புட்டும் பார்த்தீங்கன்னா வேஸ்டபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற நடுவிலே வந்து அவுட் புட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம அவுட் புட்டை எடுத்து போய் நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் கொடுக்கணும். அதாவது லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட்டாக கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நம்ம ரெண்டு ஒயர் பேரலாக வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து யூஎஸ்பிலேருந்து வர அவுட் புட்டை வந்து வேஸ்டபிளுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த இன்புட்டையே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் போர்டுக்கு கொடுக்க போகிறோம்.